எல்லாரும் சொல்றாங்க கேட்டி என்ன மாதிரியே இருக்கான்ட்டு. கேக்க ஒரே சந்தோஷமா இருக்கு. அவ யார மாதிரி இருந்தா என்ன, நான் ஒரு அம்மாவா இருந்து எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் அவளை நல்லா பார்த்து. அவ சிரிக்கும் போதெல்லாம் அவ பக்கத்திலேயே உட்காந்து அவ முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. எஸ், She's such an amazing and a precious gift from God. ஒவ்வொரு நாளும் நாங்க அவளுக்காக தேங்க் பண்ணிட்டே தான் இருக்கோம். Then is my kitty mortis. Ready ah, big day ke? Getting Kitty. Ready for the. Happy birthday, Katie. அப்புறம் என்ன கலர் ட்ரெஸ் கேட்டிக்கு வாங்கியிருக்க? கேட்டி இன்னைக்கு ரெட் கலர். ரெட் கலர் அதான் ஃபேவரட்டா? அதான் ஃபேவரட்டா கேட்டி? நிறைய பேர் நமக்கு ட்ரெஸ் அமைச்சிருக்காங்கல்ல? ஆமா. இங்க இருந்தலாமோ அமைச்சிருக்காங்க. இந்தியால ஆல் ஓவர் சைடுல இருந்து நம்மளோட பார்ட்னர்ஸ் அனுப்பியிருக்காங்க. மே காட் பிளஸ் தம். கேட்டி சோ பிளஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட். இந்த 12 மந்த்ஸ் எப்படி போயிடுச்சுல, ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு நமக்கு. டாக்டர் ஃபர்ஸ்ட் நீ அம்மா ஆக போகிற அப்படின்னு சொல்லும் போது எப்படி ஃபீல் பண்ண? அன்பிலியபுளாக தான் இருந்துச்சு. இன்னும் எனக்கு அந்த அந்த அதோட அந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு பார்த்துட்டு எனக்கு அப்படியே ஷிவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, இஸ் திஸ் ட்ரூ? திஸ் இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட், இஸ் திஸ் ட்ரூ அப்படின்ட்டு உங்கள்கிட்ட வந்து சொல்கிறதுக்குள்ளே எனக்கு அவ்வளோ எப்படி சாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் ஏன் வேண்டான்னு சொல்ல போறேன்னு? இல்லை, ஒரு மாதிரி நம்ம ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட் ஃப்ரம் காட், இட் வாஸ் ஸோ கிரேட். எல்லாருமே எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் அதை பார்த்தோன்னே நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இவங்க அத்தை என்ன சொல்லுவாங்க, என் அம்மா என்ன சொல்லுவாங்க, எவ்ரிபடி பி ஸோ ஹாப்பி அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு எப்படி இருக்கு? இவ்வளோ நாள் எப்படின் பிரதர், ஒரு சன், கிராண்ட் சன், ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் டேட், அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? இன்னும் அந்த மென்டாலிட்டிலாம் ரொம்ப ஃபுல்லாக மாறிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா என் தங்கச்சிங்களை கொடுமைப்படுத்துறத விட்டுட்டு இப்போ எனக்கு நான் ஒரு ஃபோல் பர்சன் கொடுமைப்படுத்தி நல்லா அள வச்சு பார்க்கறது. பட் ஸோ ஸ்வீட், அவ பார்க்கும் போதெல்லாம் அப்படியே ஒரு சிரிப்பு சிரிச்சிருவா, மயக்கிடுவா, நல்லா ஹேஸ் வச்சிருவா. அது பார்க்கும்போது எனக்கு அப்படியே மூவிங்காக இருக்கும். தேங்க்யூ காட் எவ்ரி டே ஃபார் ஹர். அதுவுமே என்ஷோனே அந்த ஸ்மைல் எல்லாரும் உடனே பார்த்துட்டு அப்படியே சிரிப்பு, அப்பா அம்மா இருக்கீங்களா அப்படின்ட்டு. கேட்டி இவ்வளோ 10 மந்த்ஸ் சுமந்தியே ரூம்ல எப்படி இருந்துச்சு அந்த டைம்? அவ்வளோ ஒன்றும் கோவப்படுவாங்க, தேங்க்யூ இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மதர்ஸ், ஆனால் அந்த மாதிரி ஒன்றும் தெரியல. ஆமாம், பை காட்ஸ் கிரேஸ். ஏன்னா கரெக்டாக நம்மளுக்கு அந்த லாக்டவுன் பீரியட் வேறு, ஸோ எல்லாமே நம்ம எல்லா லைக் நம்ம தான் மாற்றி மாற்றி வீட்டில் இருக்கிறது, நம்ம ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தோம். பட் அந்த டைமில் காட் கேவ் மீ பீஸ். அந்த பீஸ் ஆஃப் காட் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுவுமே எஸ்பெஷலாக முடிச்சுட்டு அந்த டெலிவரி டேட் அப்போது அந்த அந்த உள்ளே போகும்போது, ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போகும்போது இவள் பிறக்க போகிறா அப்படின்னு தெரியும் போது அதெல்லாம் பயங்கரம், அந்த டைம் ரொம்ப பீஸ். எல்லாருமே யோசித்தாங்க, என்ன ஷில்பா உனக்கு யூ கோயிங் டு பிகம் அ மதர், ஒரு பேபி வரப்போது உன்ட்டு என்ன இவ்வளோ கூலாக இருக்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த டைம் பீஸ் ஆஃப் காட். எனக்கும் வீடியோ காலில் போட்டாங்க, இங்கே ஊருக்கு வர முடியல அந்த டைமில், ஏன்னா எக்ஸ்பெக்டே பண்ணல டெலிவரி. அப்போ கூலாக அப்படி பீஸ் ஆகி காமிச்சிட்டு நான் டெலிவரிக்குள்ளே போகிறேன் அப்படின்ட்டு. ஆமாம், அதனால இன்னுமே அந்த பீஸ் எப்படி, இட் வாஸ் ரியலி அமேசிங் த பீஸ் ஆஃப் காட். யார் தான் கூட இருந்தாலும், ஆனால் அதையும் விட ஃபேமிலி எல்லாருமே பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அந்த டைம். தட் வாஸ் ரியலி பிளெஸிங் ஃப்ரம் காட். நம்ம ஸ்கேனில் நம்ம பேபி பார்க்கவே இல்லை, லைக் பாயா கேர்லான்னு தெரில. இந்த முடிச்சானே பேபி பர்த் அப்போ அந்த டாக்டர் பார்த்துட்டு சொன்னாங்க, என்ன சொல்ல போறீங்க,
டாக்டர் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்ட் சொன்னது ஷில்பா ஷி லுக்ஸ் ஜஸ்ட் லைக் சாம் அப்படின்னு பாவமா டாடா டாடா மாதிரி இருக்கீங்களா பாவம் ஃபர்ஸ்ட் வேர்ட் அதான் சொன்னாங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கேர்ள் பேபின்னு தெரிஞ்சோன்னே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இல்ல சர்ப்ரைசிங் ஆச்சா எனக்கு கேர்ள் பேபி தான் ஆஸ் ஆல் மென் வாண்ட் பேரெல்லாம் அது வச்சே டிசைட் பண்ணி கேட்டி அப்படின்ட்டு ரொம்ப பிடிச்ச க்யூட்டாக இருக்கும் அப்படின்ட்டு வைக்கணும் அப்படின்ட்டு பட் எல்லாரும் பாய் 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 அப்படின்னு சொன்னது ஒன்று பாயாக இருக்குமோ அப்படின்ட்டு கொஞ்சம் டவுட்ஃபுல் ஆயிடுச்சு பட் ஐம் ஸோ கிளாட் தட் காட் இஸ் கிவன் அஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள் போய் உலகத்தை கலக்க போகிறா ஸோ வி ஆர் கெட்டிங் ரெடி இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு நீ தூங்காமல் அந்த ஏர்லி டேஸ் ஸ்பெஷலாக அவள் வந்து ரெண்டு மூணு தடவை நைட் மொழிப்பல்ல தொந்தர குட்டல்ல அப்படின்னு ஐஸ் வைக்க முடியாது அப்போ நீ முழிச்சு முழிச்சு ஒவ்வொரு தடையும் ஃபீட் பண்ணி பார்த்து நல்லா பால் கொடுக்கணும் நைட்டு அவளை எழுந்து பார்க்கணும் அதெல்லாம் எப்படி தான் பேஷண்ட்டாக பண்ணியோ எனர்ஜி எப்படி தான் இருந்துச்சோ ஐ கான்ட் ஹெல்ப் ஆல்சோ ஆக்சுவலாக அந்த டைம் நீங்கள் சொன்ன மாதிரி நோபடி கேன் ஹெல்ப் மதர்ஸ் ஒன்லி ஹேவ் டு கோ த்ரூ இட் யார் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு நம்மளுடைய ஃபேமிலி யார்ட்டோ என் அம்மா அப்பா அத்தை மாமா காலையிலே வந்துடுவாங்க ஒரு 5:00 என் அப்பா வந்து 5 மார்னிங்கே வந்துட்டு ஷில்பா நீ தயவு செஞ்சு தூங்கு யூ ஹேவ் டு ஸ்லீப் நான் ஐ வில் டேக் கேர் அப்புறம் இனிஷியலாக ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அம்மா ஃபுல் நைட் முடிச்சிருந்தாங்க அப்புறம் அத்தை மாமா காலையில் ஃபுல்லாக நான் 9-10 வரைக்கும் தூங்குவேன் அவங்க வச்சுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப இருந்துச்சு ஆனால் அதையும் விட லைக் ஒரு வேர்ஸ் ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ அந்த வேர்ஸ் வச்சு கடவுள் ஆல் எப்போவுமே ஈவன் நவ் ஐ ரிமெம்பர் ஒரு நாள்லாம் ரொம்ப அழுதா என்னால் என்ன பண்ணும் அவளை இது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்போ கடவுள் இந்த வேர்ஸ் சொல்லி ஷீ இஸ் gift from God she's my gift for you and you will be able to take care of her adey madha nariya mothers and the time la ayyo enna panna mudiyum or newborn baby enala eppadi indha baby ah paathuk mudiyum appdi nenaippom na kuda nenchirkeenga nariya per nenchirupanga ana God it's God's gift so kandipa you will be able to take care of the baby enakku adha romba strengthening ah irundhuchu கால் வரு ஹலோ ஆ ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சுமா சம்திங் இஸ் ரெடி ஃபார் யூ கேட்டி போலாமா ரெடி போலாமா கேட்டி ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிஸ் ஃபர்ஸ்ட் பர்த்டே பாருங்கள் முகமெல்லாம் ஃபுல்லாக கேக்காக இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கு அவள் கேக்கில் வித்ரூ தி ஸ்மால் பார்ட்டி அண்ட் உங்களோட செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த வீடியோ நீங்கள் எல்லோரும் அன்பு செலுத்தி எல்லா இடத்துலேருந்தும் நீங்கள் விஷ் பண்ணியிருக்கீங்க அன்பு காமிச்சிருக்கிறீங்க இன்னும் கேக் அமைச்சிருக்கிறீங்க கிஃப்ட்ஸ் அமைச்சிருக்கிறீங்க லெட்டர்ஸ் கார்ட்ஸ் எல்லா விதத்துலேருந்தும் அமைச்சு 10 days பேக்லேருந்தே எங்களுக்கு அமைச்சிட்ருக்கிறீங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் லவ் இன்னும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிற நீங்கள் இன்றைக்கி காட் பிளெஸ் யூ வெரி மச் இன்னைக்கு ஸ்பெஷல் டே
கேட்டியோட நீங்கள் ஷேர் பண்ணி கேட்டி உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு ஷீ கொடுத்து வச்சவா. காட் பிளஸ் யூ. அதே போல் குழந்தை எனக்கு இல்லையே, நானும் இந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளையோட செலிப்ரேட் பண்ண எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. உங்களுக்கு இன்றைக்கி ஜோமன போகிறோம். ஸோ ப்ரே வித் அஸ். குழந்தை எதாவது அஃபெக்ட் ஆகிருந்தா இல்லை ஷீஸ் ஆல்வேஸ் க்ரைங்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவளை வளர்க்குறது அவளோட சிரிக்க வைக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி ஜோமன போகிறோம். இப்போது நம்ம ஒரு சின்ன ஜோமனோம் கேட்டிக்கு. நீங்களும் சேர்ந்து அவளுக்கு ஜோமன்றீங்களா? And we will also pray for your children. Very good. அன்பு ஆண்டவரே, இன்னைக்கு அன்பு கேட்டிய எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, அவளை வளர்க்க எங்களுக்கு ஞானம் கொடுத்து, எங்களுக்கு பலன் கொடுத்து, ஆண்டவரே எத்தனையோ பேரை பராமரிக்க எங்களுக்கு அன்பு செலுத்த கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. அவளை ஆசீர்வதித்ததுக்கு நன்றி சுவாமி. இது வரைக்கும் உம்மை பற்றி கற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே அவள் சந்தோஷமாக வளரவும், எந்த பிரச்சனை இல்லாமல் வளரவும் காத்து கொண்டதற்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, நம்முடைய பிள்ளைகளின் ஜபங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் அன்பிற்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் கொடுத்து வச்சாங்க சுவாமி. ஆண்டவரே, நம்முடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் மீதும் நினைவு கூர்ந்து வையும். பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க மீதும் ஸ்பெஷலாக வைத்து உங்கள் வாக்கு தத்துவங்களை எல்லாம் நிறைவேற்றும் சுவாமி. பிள்ளை கஷ்டமாக இருக்குது, தொந்தரவு கொடுக்குறா, அவள் ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்கா, தூங்க மாட்டேங்கிறா, என்ன செய்யறது தெரியலன்னு கஷ்டப்படுற பேரண்ட்ஸுக்கு அமைதலை ஒரு தேவ பிரசன்னத்தை எங்கே தந்து ஒரு இளைப்பாறுதலை தாரும் சுவாமி. மிராக்லஸாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே பிள்ளை இருந்து உம் அறிவில் ஆண்டவரே கேட்டியும் வியூவர்ஸோட பிள்ளைங்க அனைவரும் உமக்குள் வளரப்படட்டும். ஆண்டவரே, ஆசீர்வாதமான எதிர்காலம் அவங்களுக்கு வச்சிருக்கிற எதிர்காலத்தை நீ தந்து சந்தோஷப்படுத்தும் சுவாமி. எங்களோடு இருப்பதற்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில், ஆமென். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், thank you for all your wishes once again. God bless each one of you for celebrating Katie's first birthday with me and Shilpa. Thank you. You let us smile, you let us fly, you made us feel more than what we are. That's why we celebrate. Yana karumayana orale உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். ஆண்டருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா? இந்த குட்டி பேத்தி கேட்லினுடைய, அதாவது கிரேட் கிராண்ட் சைல்ட், பேத்தி இல்லை கொள்ளு பேத்தி, எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அவளுக்கு இன்றைக்கி முதல் பிறந்தநாளை முடித்து அவள் இப்பொழுது ரெண்டாவது வருஷம், செகண்ட் இயர் ஷீஸ் என்டரிங். அதனால் நீங்கள் எல்லாம் அவளுக்கு நேராக கை வச்சு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மேல் இறங்கணும்னு செவிப்பீர்களா? பாருங்கள், டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் என்னுடைய கணவரை கத்தர் அழைத்தார். அதன் பிறகு பாருங்கள், சந்ததி சந்ததியாக ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61:9 ஒவ்வொருவரையும் அழைத்து, பால் தினகரனை பாஞ்சலின் அழைத்தார், அதுக்கு பிறகு பேரப்பிள்ளைகள் அழைத்தார். இன்றைக்கு குட்டியம்மாவை ஆண்டவர் கரம் வைந்திருக்கிறது. நீங்கள் எல்லாம் ஜோமன்னா தான் அவன் மேலே கரம் வைத்து ஆண்டவரே இந்த சந்ததி கத்தருக்கு பயப்படுகிற சந்ததியாக வளரணும், அதற்கு அன்பு மகளை ஆசிர்வதியும் அப்படியே அவள் பக்தியிலும் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்க அவளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிப்போம்மா. எங்கள் அருமை தகப்பனே, குட்டி பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிறந்த நாளைக்கான மகளுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அவளை ஆசீர்வதித்து அதனுடைய கத்தருக்கு பயப்படுகிற சந்ததியாக கத்தருடைய அனாயிண்டிங் அவள் மேல் இறங்கட்டும். நல்ல சுகம்பலம் ஆரோக்கியம் இறங்கட்டும். ஆண்டவரே, உங்களுக்கு நம்ம மகிமையாக ஆசீர்வாதமாய் விளங்க அருள் தாரும் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். Today is the first birthday of our beloved granddaughter, Caitlin Anna Dinakaran. We affectionately call her Katie. Indeed, when her mother Shilpa was carrying her in her womb, the Lord spoke to both of them, Sam and Shilpa, and said, "Your daughter will be a sign for Israel, a sign for the coming of the Lord back to Zion." And he spoke about Anna the prophetess. He said, as she was waiting for the Lord for more than 60 years or so in the temple of Solomon, prophesying that God was coming in the form of a little baby into the world and he would be a savior, and praying that that prophecy would be fulfilled, praying night and day with fasting until it happened. Yes, this child too will be such a sign to Israel. And that's why when she was born, her parents named her Anna,
along with Caitlin Dinakaran. So may she be a prophetess. We bless her on her first birthday, and we thank you for praying for her. As we are celebrating Katie's first birthday, I remember God speaking to me when we were ministering in Mokokchung, Nagaland. On the third day, in my dream, I saw this verse that is from Psalm 127:3. Children are the heritage from the Lord, offspring a reward from Him. And when I was sharing this to Sam and Shilpa, they were just smiling at me. I knew that they are going to give me a surprise. And all through the travel from Mokokchung to Chennai, I was praying for both of them, especially for Shilpa. And I believe that she was carrying a child. And I even told you to pray for her. And we both prayed for Shilpa all through the travel. And the Lord really protected the child in her womb. The journey was really tedious. Mm. It was a mountainous terrain, and the roads were bad, and our heads were hitting the roof of the car. So it was really... I was so afraid. Yeah. So afraid. Anxious time. Mm. And you were saying if she was pregnant, she would lose the child. Mm. But then we prayed that God would protect the child. Mm. And the next day, they revealed that she was pregnant. Sam slowly told us, Mommy, Shilpa is pregnant. But God protected the child. And today we could celebrate her birthday. Mm. It's really a miracle. She's how a child she of was promise. Conceived and how the Lord protected the child. I could not believe this. And I know she is a blessing to many. She'll be a channel of blessing to many. May the anointing that is upon Jesus be upon her. As in Isaiah 11:2, may the same anointing be upon her. Let her be a blessing to millions. Children are a heritage from the Lord. The fruit of the womb is a blessing. May God bless you also with wonderful children, if you're praying for one. And may God bless your children also to be a reward for your righteousness. And may you have all the joys through your children. God bless you. Hi everyone, you might guess whose birthday we are celebrating today. We are celebrating Katie's first birthday. Happy birthday, Katie! She's very busy with her balloon. So I'm so happy to see her grow so tall, so big in such a short span of time. It's so amazing to see how much she has grown from being a very little baby when she was born. We were so excited to see her. She was so small and calm when I first held her. And now as she has been growing up, it's so interesting to see her say her first words, take her first steps, even crawl and learn new things. I've been teaching her new things. She's also saying Atta, which is how she calls me. And she says duck. Katie, say duck. 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 Okay. So she's very busy playing with her balloon. So I hope and pray that God will bless you as you grow up, and I will be there to teach you many more things as you grow up and be there for you always. Happy birthday, Katie. And I also want to wish a lot of you, many of you who are celebrating your birthday today, a very happy birthday. That's why.